மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை கோவில் ஐந்து ரதம் வெண்ணெய் உருண்டை பாறை அர்ஜுனன் தபசு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் இன்று முதல் அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் இன்றி மாமல்லபுரம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்தியிடம் கேட்கலாம். சக்தி, தற்போது மாமல்லபுரம் சுற்றுலாப் பயணிகள் இல்லாமல் காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் இரண்டாம் அலையானது மிகுந்த அதிக அளவாக பரவி வருகிறது. அதிலும் தமிழக அரசு கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளில் வந்து அதிக கட்டுப்பாட்டுகளை அறிவித்துள்ளது தளர்வுகளுடன். அதன் ஒரு பகுதியாக சென்னை தமிழகம் முழுவதும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி போன்ற கட்டுப்பாடுகளும் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அதிலும் மாமல்லபுரத்தில் விடுமுறை நாட்கள் அன்று கடற்கரைக்கு மக்கள் செல்ல தடை விதிக்க உள்ளது. அதே போல் சென்னையிலும் சென்னை கடற்கரை உள்ளிட்ட அனைத்து கடற்கரைக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நேற்று நள்ளிரவு முதல், அதாவது இன்று முதல் மக்கள் வந்து மாமல்லபுரம் சுற்றுலா தலமாக வெண்ணெய் பறை ஐந்து ரதம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அர்ஜுனன் தபசு ஆகிய பகுதிகள் வந்து மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியாகும். சுற்றுலா தலங்களிலேயே மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக மாமல்லபுரம் சுற்றுலா தலம் விளங்கி வருகிறது. இதனால் மக்களின் வருகை கொரோனா கட்டுப்பாட்டுக்கின் காரணமாகவே இந்த சுற்றுலா தலங்களில் பயணிகள் வந்து பார்வையிடக்கூடாது என்ற தொழில் துறை சார்பாக தெரிவித்ததன் காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. சக்தி, விவரங்களுக்கு நன்றி.